என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன தடுப்பு நடவடிக்கை, ஏன் இத்தனை பேர் செத்தாங்க, அதெல்லாம் கேட்கிறாரு. இல்ல இல்ல, இது ஒரு மோசமான நடவடிக்கை. கட்டாயமாக இதுல தவறு செய்த ஒருத்தரை கூட விடக்கூடாது. அது ஒத்துழைத்த அதிகாரிகள் அதில் தவறு செஞ்சவங்க யாரையும் விடக்கூடாது. எனக்கு அதில் எந்த நான் இந்த கேள்வி எப்படி கேட்கட்டா, இவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். எதா வர்றதுக்கு முன்னால், கவர்னர் ஆகிறதுக்கு முன்னால் என்ன பொறுப்பு? தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர். புல்வாமாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நம்ம இராணுவத்தின் மீது நடந்தது இல்லை, தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர்னா சாதாரண பொறுப்பா? அவங்க தான் செகண்ட் இன் கமாண்ட். அந்த இதில் இவர் என்ன பண்ணார், இவர் யாருக்கு பதில் சொன்னார்? சத்யபால் மாளிகைக்கு பதில் சொன்னாரா? இப்போ கேட்குறாருல அவர், ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் வேண்டாமாங்க. நீங்கள் பொறுப்பில் இல்லாத ஆள், ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து இப்படி உட்காந்துட்டார்னா பரவாயில்ல, நீங்களும் இருந்திருக்கீங்க, உங்ககிட்டையும் இதே மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, இவ்வளவு நாள் கழித்து நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் இந்த அரசிடம் நீங்கள் என்ன நடந்திருக்கு என்று கேட்கட்டும், அதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இதே விஷயத்தை இப்படி கேட்பாருன்னா, நீங்கள் பிறகு மற்றவங்களும் அவர் அதே மாதிரி டீல் பண்ணுவாங்க. இப்போ சிவசங்கர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இது ஆளுநர் விவகாரமாக நீங்கள் கடந்து போகணும், பிரச்சனையே பேசாமல் இல்லை, நான் ரொம்ப ஆளுநரை வச்சு திசை மாற்றுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் இது ரொம்ப சீரியஸான, இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேங்கை வயலுக்கு போகலை, அவருக்கு ஜாதி வன்மை இருந்ததுன்னு நான் சொல்லுவேன்னா, இதுக்கு ஏன் நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, அதுக்கு ஏன் பண்ணலைன்னு நான் கேட்க முடியுமா? கனியாமூர் விஷயத்தில் நீங்கள் ஏன் போய் இப்படி ஒரு போராட்டம் நடத்தலை, ஒரு 5000 பேர் திரண்டு வந்த விஷயம் நீங்கள் சட்டம் ஒழுங்குன்னா பேசுகிறீங்களே அப்படின்னு நான் கேட்கல. நான் ஏன் கேட்கல அப்படின்னா, ஓகே, ஒரு எதிர்கட்சி அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணுறாங்க, அதில் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஆளுநர் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அதிமுக சொல்லிச்சுன்னா, இப்போ அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து அவர் புரோஹித் இருந்தபோது அவர் 7.5% இடஒதுக்கீடுன்னா அவர் நோக்கத்துக்கு செஞ்சிகிட்டு இருந்தார். ஆனால் ஒரு 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 கட்டத்தில் அதிமுக அதை அசர்டைன் பண்ணுச்சு, உறுதியாக இதுதான் நீ இதை பண்ணி ஆகணும் என்று நின்னாங்க. நீங்கள் இங்கே வரும்போது அதில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. அதிமுக திமுக எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அதை அவங்க எடுக்கட்டும், பேசட்டும். ஆனால் கவர்னர் சொல்கிறத இப்படி நீங்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு மாநில கட்சி என்கிற முறையில் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க நாளைக்கு? அவர் அப்படி பேச முடியுமா? இது மாதிரி இப்போ திடீர்னு ஒரு நாள் சொன்னார், நீங்கள் அவர் வந்து ஆன்லைன் ரம்மியில் அதுக்கு எதிராக கருத்து சொன்ன போனவங்க யாரையும் அவர் அனுமதிக்கலை, ஆனால் அதே சமயத்தில் அதை நடத்துகிறவங்களை அவர் சந்திச்சார். விமர்சனம் பண்ணீங்களா நீங்க? பண்ணலைன்னா அதனுடைய சிவசங்கரியினுடைய ஆதங்கமே, பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு, பிரச்சனைங்க 22 பேர் செத்துருக்குறாங்க, 60 பேருக்கு மேலே உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, உளவுத்துறை கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர்ன்றாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உளவுத்துறை ஃபெயிலியரா இல்லையாங்கிறத நம்ம டிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இது சம்பந்தம் இல்லாத அல்லது பொருத்தமற்ற முறையில் ஆளுநர் தலையிடுவது என்பது தான் நீங்கள் ரியல் இஷ்யூவில் இருந்து அவர் தான் மாத்துறாருன்னு நான் சொல்கிறேன். அவர் மட மாத்துற அவர் தானே அதை பண்ணுறாரு. நீங்கள் என்ன கேட்டுக்கணும், நீங்கள் முறையாக முதலமைச்சர்கிட்ட அல்லது டிஜிபிகிட்ட, ஹோம் செக்ரட்டரிகிட்ட, சீஃப் செக்ரட்டரிகிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனையை நம்ம யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா? உங்களுக்கு எனக்கும் தெரியாதே. ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதனால தான் நான் நினைக்கிறேன், அது ஒரு விளம்பர மோகத்தில் அவர் வந்து கான்ஸ்டியூஷனை விட விளம்பர மோகம் வந்து பெருசுன்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.